நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாம் பாஸ் திருச்சி கேர் காலேஜுக்கு கேம்பஸ் விசிட் போறோம். அதுக்கு எப்படிடா நம்மள செலக்ட் பண்ணாங்க? நாலு இடம் போனாலாவது நமக்கு புத்தி வருமான்னு பிரின்சிபால் யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படிக்கிற பசங்கலாம் பிஸியா இருக்காங்க. நம்மள மாதிரி காலேஜுக்கு வந்தாலும் வரேனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க. டேய் கலாய்க்காம உண்மையே சொல்லுடா. செலக்ட் பண்ணது நம்ம துறை தலைவர் ராஜசேகர் ஐயா தான். அவர்கிட்ட போய் ஐயா சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தணும்னு சொன்னேன். யூ ஆர் செலக்டட். இதை மட்டும் பிரின்சி கேட்கணும் அப்போ இருக்கடி உனக்கு. யாரெல்லாம்டா வருது? அசோக்குகள், அப்புக்கள், சரவணன்கள், கார்த்திகள், வெற்றிகள், ஜத்துகள், பாலாக்கள். பொண்ணுங்க யாரும் வரலையா? ஒரு பொறே அது வருது. வெற்றிகள் அகமளிர ஸ்வேதாக்கள், அசோக்குகள் சிந்தை சிறக்க ரஜினிக்கள், பிரியாக்கள், சரவணன்கள் உள்ளம் குளிர திவ்யாக்கள். வேற யாரும் வரலையா? ஜெயா வரலையான்னு நேரா கேட்க வேண்டிதானே. சச்சா நான் வந்து வேற யாரையும் வரலையான்னு கேட்டது அது வந்து மாதாஜி வரலையா? டேய் மாதாஜிலாம் காலேஜுக்கு வந்து மாச கணக்காச்சுரா, ஏன்டா சமாளிக்கிற? சரி ஜெயா ஏன் வரல? அவ வரலன்றது பட்டு தாடப்பா எனக்கு தெரியும். ஏன் வரலன்றது உனக்கு தாடப்பா தெரியும். ஏய் அடங்குறீங்களா? இல்லமாப்ள, ஜெயாக்கள் தமிழரசிகள் இந்த டூருக்கு வர வேணான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஏன் டேடே உக்கார்ற, தமிழ் பேரை சொன்னது அப்படியே ஜம்பு நீங்க மகர. அவையாண்டா வரல? சும்மாதான், ஜெயாவும் தமிழ் இங்க இருந்தே காலேஜை பத்திரமா பாத்து கொடுத்தா நாங்க உங்க பேரை விட்டு வந்தோம். மாஸ்டர்ஸ் யாரும் கூட வரலையா? சுல்லாம் வரா மாப்ள. ஐயோ ஓடுற பஸ்ல இருந்து என்ன கெட் அவுட்னு சொல்லுவான்டா. கவலைப்படாத மாப்ள, அவன் வர்றதா தான் பிளான் இருக்கு. ஆனா அவன் நம்ம கூட திருச்சி வரமாட்டான். எப்படிரா? ஏய் அதுக்கு ஒரு ஆபரேஷன் பிளான் பண்ணிருக்கோம்டா. அவன் ரூம் கதவுல கரண்ட் வைக்கிறோம். அட பாவி, அது கொலை முயற்சிரா. பாதி நேரம் பவர் கட்ல இருடா, அதனால செய்யாது. வேற ஊர்ல இருக்க ஆத்தா செத்து போச்சுன்னு தந்தி அடிப்போம். போடா இவன் வேற, தந்தி அடிக்கிறதுலாம் பழைய மேட்டர். நம்ம நாட்டுல தந்தி கொடுத்து ஒரு வேலை ஆகுமா சொல்லு. அதுவும் சரிதான். சுல்லானுக்கு அண்ணா யூனிவர்சிட்டில இன்டர்வியூ வருதுன்னு ஒரு போனை போடுவோம். பொய்ய சொல்லி லீவை போட்டு போக, பல்ப் வாங்கினது வெளியே தெரியாது. சூப்பர்ரா, கரெக்டா பண்றீங்கல்ல. டேய் நம்ம தனியா தான்டா போறோம், டோன்ட் வரி. எப்படா கிளம்புறோமோ? வெள்ளிக்கிழமை சாயந்தரமாப்ள, ஜட்டி பணியெல்லாம் துவச்சி வச்சிருக்கடா. டேய் இல்லமாப்ள, உங்களை மாதிரி உள்ளாடை அணியறவங்களா ரெடியா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். அடப்பாவி, அப்ப நீங்க வீக்லி ட்வைஸ் கருமோண்டா. நீ பாலா? தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, குடியரசு தினம், இப்படி ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும். உங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே கேவலமா இருக்குடா. டேய் சும்மா விடுறானுங்க மச்சான். அப்படின்ற செக் பண்ணிட்டா போச்சு. ஐயோ இது கதையில நிஜம்டா? உள்ளா கரண்ட் ஊத்துறா போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்ப கூட எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லடா. என்ன புரியல? இந்த கேர் கேம்பஸ் விசிட்டுக்கு பிரின்சிபல் ஏன் நம்மளை செலக்ட் பண்ணாரு? இதெல்லாம் பார்த்தாவது நம்ம கொஞ்சமாவது உருப்பிட மாட்டோமா? அந்த வாங்க போவோம். மச்சான் எதுக்குடா இங்க வந்திருக்கோம்? அட பாவி, ஏன் என்னன்னு கேட்காம வண்டியில ஏறிட்டா நீ? வண்டி திருச்சி போதுன்னு நாங்க சீட் காலியா இருந்துச்சு ஏறிட்டேன். என்னடா கோயம்பேடுல பஸ் பிடிச்ச மாதிரி சொல்ற? கோமுட்டி தலையா, நம்ம கேம்பஸ் விசிட்காக கேர் காலேஜ் வந்திருக்கோம். அப்படினா என்னன்னு? ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குடா, அது என்னன்னு தெரிஞ்சிட்டு ஃபாலோ பண்றது தான் இந்த விசிட். இந்த காலேஜோட ஸ்பெஷல் என்ன மச்சான்? இப்போதானே உள்ள வந்திருக்கோம், அதுக்குள்ள படிக்கிற பைய மாதிரி ஓவரா கேள்வி கேட்டு கொடுக்கற சொல்லுவாங்கடா. சரி அப்ப நம்ம காலேஜோட ஸ்பெஷல் என்னன்னாவது சொல்லு.
பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை. புரியுற மாதிரி சொல்லுடா. நம்மள மாதிரி ஆளுகளை காலேஜில் விட்டு வச்சிருக்கிற பொறுமை, நம்ம அட்டகாசங்களை தாங்கிக்கிற சகிப்புத்தன்மை, நம்ம மார்க்கை பார்த்த பிறகும் நம்மளாம் பிஇ முடிப்போங்கிற அவங்க நம்பிக்கை, இதுதான் அசலோட சிறப்புத்தன்மை. காலேஜ் ரொம்ப ஏஸ்திட்டிக்கா பிளசண்டா இருக்குல்ல? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இங்கேயே சேர்ந்திருப்பேன். நம்ம காலேஜ் பசங்களா தப்பிச்சிருப்பாங்க. என்னடி? இல்ல, இந்த காலேஜ் பசங்களை கொடுத்து வைக்கலான்னு சொல்ல வந்தேன். யா. ஹாய். ஹாய். ஹலோ. ஹாய். ஹாய். ஹாய் பாஸ். ஐம் ராக்கி, கேர் காலேஜோட ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி. ஓகே. சாரி, ஹாஸ்டல்ல உங்க ஸ்டேக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே. நீங்க போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெடி ஆகுங்க, கேம்பஸ் விசிட் போலாம். ஓகே. ஓகே பாஸ்.